அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது வடக்கு பார்த்த வாசல் உள்ளவர்கள் தவறாமல் பார்க்கவும். நம்ம வாழக்கூடிய வீடு, அந்த வீட்டை பொறுத்து தான் எல்லாமே அமையும். நம்மளோட இன்பம் துன்பம் எல்லாமே வீட்டை பொறுத்து தான் அமையுது. அந்த வீடு எந்த முறையில அமையணும் அப்படிங்கறத வாஸ்து குறிப்பிடுது. வாஸ்து அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க. நமக்கு புரியற வகையில சொல்லணும் அப்படின்னா, நல்ல காத்து நம்ம வீடு முழுவதும் வந்து நம்ம காற்று வீட்டுக்குள்ள இருந்து அங்கேயே தங்காமல் வீட்டுல இருந்து முறைப்படி வெளியேறணும். அதே போல சூரிய ஒளி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து. இந்த முறையில நம்ம வீடு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருக்கும், நெகட்டிவான வைப்ரேஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது போல முழுமையான ஒரு அம்சமா கொடுக்கறதா வாஸ்து. நிறைய பேர் சொல்லுவாங்க வாஸ்து இல்லாமே நம்ம வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா அனுபவத்துல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில வாஸ்துப்படி அமைக்கப்படாத வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். நீங்க புதுசா ஒரு வீட்டுக்கு போறீங்க, குடியிருந்தீங்கன்னா அந்த வீட்டுல கூட வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும், சின்ன சின்ன அபசகுணங்கள் ஏற்படத ஆரம்பிக்கும். அப்ப நம்ம வாஸ்து மீன் வாங்கி வைக்கிறது, சாம்பிராணி போக போறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்து நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை வெளியேற்றுவோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில வாஸ்து தான். சோ வாஸ்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கறதா ஒன்றா இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது வடக்கு திசை வீட்டுல வசிக்கிறவங்க செல்வ வளத்தோட இருப்பாங்க அப்படின்னு வாஸ்து குறிப்பிடுது. அதாவது ஜோதிடத்துல வடக்கு திசை வந்து பாத்தீங்கன்னா புதனுக்குரிய திசையா கருதப்படுது. நமக்கு செல்வங்களை அள்ளித்தரது இந்த புதன் பகவான் தான். செல்வத்துக்கு எல்லாமே அதிபதியா இருக்கிறவர் குபேரர். இவருமே வசிக்கக்கூடியது இந்த வடக்கு திசையில தான். பொதுவா சொந்த தொழில் செய்யறவங்க, சொந்தமா கடை வைத்திருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த வாசலை தேர்ந்தெடுத்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல அதிகப்படியான பணம் புரளவும் செய்ய ஆரம்பிக்கும், வேலையில முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். வடக்கு திசை வாசல இருக்கிறவங்க, வடக்கு திசை வாசல தங்கி வசிக்கிறவங்க, வடக்கு திசை வாசல்ல கட்டாயம் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வ வளம் கிடைக்க ஆரம்பிக்கும். இது நிதர்சன உண்மை. சொந்த வீடா இருந்தாலும் சரி, வாடகை வீடா இருந்தாலும் சரி, வடக்கு பார்த்த வாசல்ல இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கட்டாயம் அவங்கள தேடி வரும், அதுல சந்தேகம் வேண்டாம். வாடகை வீட்டுல இருக்கிறவங்க கூடியுரிலே வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும் அவங்களுக்கு கிடைக்கும். இது வடக்கு திசை வாசல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தின்னு சொல்லலாம். கடன் வாங்கி வீடு கட்டினா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கடனை ரொம்ப வேகமா திருப்பி தரக்கூடிய சக்தி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த வாசல் ரொம்ப எதிர்பார்ப்பா உங்களுக்கு இருக்கும். அதே போல வடக்கு பார்த்த வாசல் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத திடீர் பொருள் சேர்க்கை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எந்த ராசியா இருந்தாலுமே அவங்க வடக்கு திசை பார்த்த வீடு அவங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க ஆரம்பிக்கும். அதுலயும் குறிப்பிட்டு சொல்ல போனா மிதுனம் கன்னி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசை வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமானதா இருக்கும். நான் சொன்னதெல்லாம் ஓகே தான், ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப வடக்கு பார்த்த வாசல் தான் இருக்கிறாங்க. நாங்க வடக்கு பார்த்த வாசல் தாங்க, ஆனா எங்களோட வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிற கேள்வி வரும். அதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க குரு பகவானோட வழிபாடு பண்ணாம இருக்கிறதும் புதன் பகவானோட வழிபாடு பண்ணாமல் இருக்கிறதும் இது மட்டும்தான். ஏன்னா வடக்கு பார்த்த வாசல்ல நீங்க இருந்தாலுமே அந்த வாசலுக்குரிய சக்தி நம்ம கொடுத்தாகணும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா குபேர பகவான வழிபாடு பண்ணணும். ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான வழிபாடு பண்ணணும். வியாழக்கிழமை குபேரனுக்காக நீங்க விளக்கு ஏற்றணும். வீட்டுல எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஊறுகாய் இருந்துட்டே இருக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு மேற்கொண்டு பாருங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் கோவிலுக்கு போய் புதன் பகவான தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா குபேரனுக்கு வழிபாடு பண்ணிட்டு குபேரனுக்கு அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேர விளக்கு ஏற்றிட்டு வாங்க. இதை மட்டும் நீங்க தொடர்ந்து பண்ணி பாருங்களேன், கண்டிப்பா அந்த வடக்கு பார்த்த வாசலோட அம்சத்தை முழுமையா அடைவீங்க. அதுக்கு நாங்க வேலை வெட்டி செய்யாம வேலைக்கே போகாமலாம் நாங்க வடக்குல இருந்தா எங்களுக்கு வருமானம் வந்துருமா, புதன் பகவான வேண்டுனா வருமானம் கேட்காதீங்க. ஏன்னா நம்ம உழைக்காமல் நம்மளோட முன்னேற்றம் நம்மளோட முயற்சி இல்லாமல் எதுவுமே முடியாது. நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும் போது நம்மளுடைய நம்பிக்கை 10 அடி நம்மள கை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுதான் வாஸ்துவும் குறிப்பிடுது. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்க வடக்கு பார்த்த வாசலா இருந்தா நான் சொன்ன மாதிரியே முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் அனுபவத்திலேயே உணரவும் முடியும். நன்றி, வணக்கம்.